வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி சேவை. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆன்லைனில் செமஸ்டர் தேர்வு வந்து அண்ணா பல்கலைக்கழகம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜூலை மாத இறுதியில் வந்து பொறியியல் இறுதி ஆண்டு மாணவர்களுக்காக ஆன்லைன் முறையில் செமஸ்டர் தேர்வுகள் வந்து நடத்த அண்ணா பல்கலைக்கழகம் வந்து முடிவு செய்துள்ளதாக தகவல் வந்து தெரிய வந்துள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக நாடு முழுவதும் கடந்த மார்ச் மாதம் முதல் பள்ளி கல்லூரிகள் என அனைத்து கல்வி நிறுவனங்களும் மூடப்பட்டன. இதையடுத்து பல்வேறு மாநிலங்களும் பள்ளி தேர்வுகளை ரத்து செய்துள்ளன. கல்லூரிகளை பொறுத்தவரை இந்த பருவத்தில் நடத்தப்பட வேண்டிய கல்லூரி பல்கலைக்கழக பருவத் தேர்வுகள் கல்லூரிகள் திறக்கப்பட்டு அடுத்த பருவம் தொடங்கும் போது நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் வந்து அண்ணா பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வுகள் வந்து வழக்கமாக மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு வந்து கொரோனா நோய் பரவல் காரணமாக தேர்வுகள் வந்து திட்டமிட்டபடி நடைபெறவில்லை. இந்நிலையில் வந்து இந்நிலையில் இருந்து இறுதியாண்டு மாணவர்கள் புதிதாக நிறுவனங்களில் பணிக்கு சேர வேண்டியிருப்பதால் இறுதியாண்டு மாணவர்களுக்கு செமஸ்டர் தேர்வினை வரும் ஜூலை மாத இறுதியில் நடத்த அண்ணா பல்கலைக்கழகம் வந்து திட்டமிட்டுள்ளது. அதன்படி மாணவர்கள் தங்கள் வீடுகளில் இருந்தே தேர்வெழுதும் முறையில் இறுதியாண்டு மாணவர்களுக்கு ஆன்லைன் முறையில் தேர்ந்தெடுத்து விடையளிக்கும் முறையில் தேர்வு நடத்த திட்டமிட்டுள்ளது. அதற்கேற்ப வழக்கமாக நடக்கும் 3 மணி நேர கால அளவிற்கு பதில் தேர்வு நேரம் குறைக்கப்படும் என்று அண்ணா பல்கலைக்கழக வட்டாரங்கள் கூறுகின்றன. மேலும் 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு தேர்வு நடத்துவது குறித்து முடிவெடுக்கவில்லை. அந்த மாணவர்களுக்கு ஆன்லைன் முறையில் தேர்வு நடத்தப்படாது என்றும் கொரோனா தீவிரம் குறைந்த பின் அரசின் ஆலோசனை மற்றும் ஒப்புதலோடு அவர்களுக்கு நேரடியாக தேர்வுகள் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ காத்திருந்து பார்க்கலாம், ஆன்லைன் எக்ஸாம்ஸ் எப்போ என்னங்கிறது டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.